எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணக்கீரை கடைசல். இதை வந்து கிராமப்புறங்களில் எந்த மாதிரி செய்வாங்களோ அந்த முறையில் தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் செய்யலை, என்னோடய அம்மா செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கீரை கடைசல் பிடிக்காதுன்னு சொல்கிற பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஆரோக்கியமும் கூட. ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை வந்து சுவையாக நிறம் மாறாமல் இருக்கணுன்னா சில முக்கியமான குறிப்பெல்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கீரை கடைசலுக்கு ரொம்ப ஃபேமஸானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரை தான். ஸோ இந்த பண்ணைக்கீரை வந்து ரெண்டு கட்டு நான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பண்ணைக்கீரை. ஸோ அந்த கீரையை வந்து நம்ம ஆயிரப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுத்தமாக வந்து பொறுக்கி எடுக்கணும். ஸோ பெரிய பெரிய தண்டெல்லாம் நீக்கிட்டு அந்த இலையோடு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தண்டுகளை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ஓட்டையே இல்லை இலைகளில். சில இலைகளில் வந்து ஓட்டை இருக்கும், அதே மாதிரி அந்த இலைக்கு பின்னாடி சின்ன சின்னதாக பூச்சிக்கூடு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இலையை வந்து தூக்கி போட்டுருங்க, அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சுத்தமாக நறுஸ் பண்ணிவிட்டு அந்த தலையை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதை ரெண்டு தடவை தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாக இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் செய்வாங்க. எங்கள் வீட்டில் இப்போதைக்கு மண்பானை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் ரெண்டு சொம்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் தான் இருக்குது. அதிகமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அது கூட வந்து 10-12 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த கீரையை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. கீரை வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்டோன்னே காட்டுறேன் எவ்வளோ கம்மியாகுதுன்னு பாருங்கள். ஸோ அதை போட்டதுமே வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அந்த கீரையெல்லாம் வந்து இந்த தண்ணிக்குள்ளே நல்லா முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு அதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ அந்த 1 நிமிஷம் கழித்து அந்த மறுபடியும் அந்த கீரை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை கீரை போட்டால் அது எல்லாமே வந்து அப்படியே சுருங்கி போய் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. நம்ம அதிகமாக இந்த மாதிரி கிளறணும்னு அவசியம் இல்லை. ஸோ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். அது வெந்துருச்சா, பர்ஃபெக்டாக வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கறக்கு நீங்கள் அந்த ஒரு இலையை எடுத்துகிட்டு அந்த இலையும் தண்டையும் வந்து இந்த மாதிரி கையால் வந்து இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். அது நல்லா நசுங்கி வரணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கீரை வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கீரை செய்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமே அந்த கீரை எடுத்து எடுத்து அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கீரை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே 10-15 சின்ன வெங்காயத்தையும் 5 பல் பூண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நம்ம பச்சையாக தான் இதில் சேர்க்கணும். ஸோ வந்து கீரை வந்து வெந்ததுமே வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைய ஆரம்பிச்சிடணும். அப்படி கொஞ்சம் நேரம் லேட் ஆகிட்டாலே வந்து கீரை வந்து கடுத்து போயிடும், அதாவது வந்து அதோடய சுவையும் குணமும் மாறிடும். அதனால தான் ஸோ கீரை கடையிறதுக்கு முன்னாடியே நீங்கள் செய்ய வேண்டிய 3 விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் வந்து கட் பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 1 சொம்பு பச்சை தண்ணி, அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் பாட்டில் இருந்ததுன்னா அதையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கீரை எடுத்து வச்சோன்னே கடைய ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் அதோட நிறம் சுவையும் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கீரை நல்லா வெந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கீரை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வடிகட்டின உடனே ரொம்ப சூடாக இருக்கும்போதே தான் நம்ம கடைய ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி இது கடையிறதுக்கு பருப்பெல்லாம் கடைவோம் இல்லையா, அந்த பருப்பை முட்டி அதை வச்சு தான் நம்ம கடையணும். அது கூட கொஞ்சமாக பச்சை தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த பச்சை மிளகாய் வெந்திருக்கும் இல்லையா, அந்த வெந்த பச்சை மிளகாயோடு சேர்த்து நல்லா கடைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 10-12 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கன்னு. ஏன்னா கீரைக்கு வந்து கொஞ்சமாவது காரம் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா அந்த பச்சை மிளகாய் வெந்திருக்கும் இல்லையா, நம்ம கீரை இறக்கணுன்னே வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கீரையை கடைய ஆரம்பிச்சிருங்க. காரம் 10 லினா வந்து நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் 2 கடை கடைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கடைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து வெளிச்செண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெளிச்செண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெளிச்செண்ணெய், இந்த மாதிரி ஒரு 8-10 ஸ்பூனாவது நீங்கள் வெளிச்செண்ணெய் சேர்த்துனீங்கன்னா அதோட மனம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கீரை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து அப்பப்போ கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. என்ன தான் மிக்சியில் வந்து நம்ம 1 நிமிஷத்தில் அரைச்சாலும் இந்த மாதிரி நம்ம கையில் கடைஞ்சி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அதோடய சுவை அல்டிமேட்டாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி பருப்பை முட்டி வச்சு நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் சட்டி செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக குண்டாக இருக்கிற சட்டியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல கடை வரும்.
ஸோ அந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் நல்லா கடப்படலைன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே இடிச்சு விடுற மாதிரி இடிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீரை எப்படி ரெடி ஆயிருச்சா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, இப்படி நீங்கள் கீரை எடுத்து பார்த்தீங்கன்னா கை வச்சாலே நல்லா நைஸாக இருக்கும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸாக அறப்பட்டு வந்திருக்கும். ஸோ அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் அங்கங்கே தட்டுப்பட்டாலும் கீரை நல்லா நைஸாக இருக்கும். இப்போ நம்மளோட கீரை வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், ரொம்ப வந்து தண்ணி மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம வந்து அந்த கீரை வேக வச்ச தண்ணியை வந்து நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் பச்சை தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி கடைஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன இதே பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா அந்த கீரையோட நிறம் வந்து மாறவே மாறாது, நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். லைட்டாக கொஞ்சம் லேட் ஆனாலும் அது கடுத்து போய் அதோடய நிறமே மாறிடும். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், முன்னாடியே அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். கீரை கடையிறதெல்லாம் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், இது சின்ன ப்ரொசீஜர்ஸ் தான், கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் சூப்பராக வரும். ஸோ குலைவா நல்லா சுட சுட சாப்பாடு செஞ்சு அது கூட இந்த கீரையை வச்சு இந்த மாதிரி அழகாக பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.